வழங்குவோர் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கிங்ஸ் ரியாலிட்டி 9629435005. 26 வருடங்களாக புகைப்பட மற்றும் வீடியோ துறையில் சாதனை படைத்து வரும் RRR ஸ்ரீ ராம் ராகவேந்திரா ஸ்டுடியோ. சாத்தான்குளம் அருகே உள்ள கட்டாரி மங்கலத்தில் அமைந்துள்ள அழகிய கூத்தர் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் கட்டாரி மங்கலத்தில் அமைந்துள்ள அருள் தரும் சிவகாமி அம்மாள் சமேத ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், விமான அபிஷேகம் மற்றும் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் உடனுறை ஸ்ரீ சிவகாமி அம்மாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு வருஷாபிஷேகமும், ஸ்ரீ அழகிய கூத்தருக்கு உத்திர நட்சத்திர விசேட திரவிய அபிஷேகமும் மற்றும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல், அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது. வருஷாபிஷேக காரியங்களை சிவ ஆகம முறைப்படி MGM குமார் சிவாச்சாரியா சிறப்பாக நடத்தினார். திருக்கோவில் பூஜைகளை சிவ திரு விக்னேஷ் அர்ச்சகர் சிறப்பாக செய்திருந்தார். எம் பேச்சுமுத்து பிள்ளை, சுப்பலட்சுமி அம்மாள் ஆணி உத்தர கட்டளைதாரராக செயல்பட்டனர். வருஷாபிஷேக கட்டளையினை வி ஐயம்பெருமாள் பிள்ளை, மல்லிகா அம்பாள், திரு சி கனக சபாபதி, வள்ளி நாயகி அம்பாள் ஆகியோர் செய்திருந்தனர். அன்னதான கட்டளைதாரராக திரு எஸ் வீரபாண்டியன், வி உமாதேவி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த வருஷாபிஷேக விழாவில் பெருங்குளம் செங்கோல்மடம் ஆதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மேலும் MS சீனிவாசன் ஏற்பாட்டின்படி தீபா முத்தையா பிள்ளை குழுவினரினுடைய திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற்றது. விழாவில் கட்டாரி மங்கலம் கிராமத்தைச் சார்ந்த ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரினுடைய அருளை பெற்று சென்றனர். ஐயம்பெருமாள் பிள்ளையவருடைய குடும்பத்தினர் மிகச் சிறப்பாக இந்த கட்டளையை ஏற்று போற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதோடு சேர்த்து ஒவ்வொரு நடராஜ பெருமானுடைய அந்த அபிஷேக காலங்களிலும் இந்த தலத்திலே திருவாசக முற்றுதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் கதிர்டிவி என்ற ஒரு உள்ளூர் தொலைக்காட்சி சென்ற நம்முடைய நடராஜ பெருமானுடைய அந்த அபிஷேகத்திலே கூட அவர்கள் அத்துணை நிகழ்வுகளையும் பதிவு செய்து அதனை அப்படியே ஒளிபரப்பு செய்தார்கள். அது மட்டுமல்லாது வலைதளத்திலே கூட இந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே பதிவு செய்யப்பட்டு அது எப்போதும் பார்க்கக்கூடிய ஒரு வகையிலே அதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நேரடியாக வந்து தரிசனம் செய்ய இயலாதவர்கள் இந்த கதிர் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பெருமானுடைய அந்த அபிஷேக நிகழ்ச்சிகளை எல்லாம் தரிசனம் செய்பவர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு கதிர் டிவி தொலைக்காட்சி நிலையம், தொலைக்காட்சி நிறுவனம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து ஆன்மீகத்திற்கு நிறைய சேவை செய்வதற்கு அந்த பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். திருச்சிட்டங்களம் அருணாச்சலமே சிவமே சரணம் சரணம் சிறுகூன் பிறையை சுமந்த இறையே சரணம் ஓம் சிவாய நமஹ அரவு மாலையோனே உன் உறவு வேண்டுமையா கலி பிரபு பிராணநாதன் பரன் விஸ்வனே தலை கண்ட மாலை உடல் சர்ப்பமா தோஷநாதன் தணிப்பை தரும் நல்ல வெண்ணீற்று மையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாய பற்றாயிருந்து பத்
கம்பத்திளையான் குகனை கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹரவும் நம சிவாய. வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய. ஞானம் வழங்கி நத்கதி அருளும் நந்தி வாகனா போற்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.